ஹல்லேலூயா ஆண்டவருடைய அன்பை நினைத்தவர்களாய் தேவன் நம்மை அற்புதமாய் வழிநடத்தினதை நாம் நினைத்து நம் ஆண்டவருக்கு நம் நன்றி பலிகளை செலுத்தி சில பாடல்களை நம் கரங்களை தட்டி நாம் உற்சாகமாய் பாடுவோம் ஜீசஸ் Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. நன்றி நிறைந்த இதயத்தோடு இயேசுவை பாடிடுவேன் நன்றி நிறைந்த இதயத்தோடு இயேசுவை பாடிடுவேன் நன்றி பலிகள் செலுத்தினாம் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன் நன்றி பலிகள் செலுத்தினாம் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன் என் இயேசு நல்லவர் நம் இயேசு பரிசுத்த நம் இயேசு நல்லவர் நம் இயேசு வல்லவர் நம் இயேசு பெரியவர் நம் இயேசு பரிசுத்த நான் கடந்து வந்த பாதைகள் கரடு முரடானவை நான் நடந்து வந்த பாதைகள் கரடு முரடானவை என்னை தோளில் தூக்கி சுமந்தா அவர் அன்பை மறப்பேனோ என்னை தோளில் தூக்கி சுமந்தா அவர் அன்பை மறப்பேனோ இயேசு நல்லவர் நாம் இயேசு வல்லவர் நாம் இயேசு பெரியவர் நாம் இயேசு பரிசுத்த நாம் இயேசு நல்லவர் நாம் இயேசு வல்லவர் நாம் இயேசு பெரியவர் நாம் இயேசு பரிசுத்த என் போக்கிலும் வரத்திலும் எம் இயேசு வரத்திலும் நம் இயேசுவே பாதுகாப்பு என் கால சருக்கிலும் மேற அவ கிருபை தாங்குதே என் கால சருக்கிலும் மேற அவ கிருபை தாங்குதே இயேசு நல்லவர் நம் இயேசு வல்லவர் நம் இயேசு பரிசுத்த நம் இயேசு நல்லவர் நம் இயேசு வல்லவர் நம் இயேசு பெரியவர் நம் இயேசு பரிசுத்த என் கரத்தை பிடித்த இயேசு என்னை கைவிடவே இல்லை என் கரத்தை பிடித்த இயேசு என்னை கைவிடவே இல்லை அவனே சமந்த நின்பம் அவன் நாமம் போற்றுவே அவனே சமந்த நின்பம் அவன் நாமம் போற்றுவே இயேசு வல்லவர் நம் இயேசு பெரியவர் நம் இயேசு பரிசுத்த நம் இயேசு நல்லவர் நம் இயேசு வல்லவர் நம் இயேசு வரியவர் நம் இயேசு பரிசுத்த நன்றி
நன்றி நிறைந்த இதயத்தோடு இயேசுவை பாடுவே நன்றி நிறைந்த இதயத்தோடு நான் இயேசுவை பாடிடுவே பலிகள் செலுத்திய நாம் வாழ்நாளெல்லாம் அவமை ஆராதிப்பேன் நன்றி பலிகள் செலுத்திய நாம் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன் நன்றி பலிகள் செலுத்திய நாம் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன் நன்றி பலிகள் செலுத்திய நாம் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன் அவர் நம்மளை பாதுகாக்கிற தேவன் அவர் ஹல்லேலூயா கடந்த நாளெல்லாம் கர்த்தர் நம்மளை கண்ணின் மணி போல பாதுகாத்து நடத்தி இருக்கிறார் ஹல்லேலூயா நன்றியோடு கூட நம் ஆண்டவரை மகிமைப்படுத்தி நாம் தொடர்ந்து சில பாடல்களை பாடுவோம் தொடர்ந்து நம் தேவனை மகிமைப்படுத்தி அவரை போல ஒரு நல்ல தேவன் அல்ல எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க நம் ஆராதிக்கிற நம்முடைய தேவன் அவர் ஒருவரே எல்லாவற்றிலும் மேலானவராக இருக்கிறார் ஹல்லேலூயா நம்ம சேர்ந்து உம்மை போல இரட்சகர் ஒருவரும் இல்லை உம்மை போல வல்லவர் ஒருவரும் இல்லை என்று ஆண்டவரை மகிமைப்படுத்தி அவர் மகத்துவங்களை நாம் உணர்ந்து ஆண்டவரை நாம் ஸ்தோத்தரித்து பாடுவோம் கரங்களை தட்டி நாம் உற்சாகமாய் சேர்ந்து பாடுவோம் போல ரட்சகர் ஒருவரும் இல்லை உம்மை போல வல்லவர் ஒருவரும் இல்லை உம்மை போல பரிசுத்தர் ஒருவரும் இல்லை உம்மை போல கண்மலை ஒருவரும் இல்லை போல ரட்சகர் ஒருவரும் இல்லை உம்மை போல கண்ணவர் ஒருவரும் இல்லை உம்மை போல பரிசுத்தர் ஒருவரும் இல்லை உம்மை போல கண்ணவர் ஒருவரும் இல்லை வேறுமையானவை மாற்றிவிட்டீரே பழுகி பெருகும்படி தூக்கிவிட்டீரே வெறுமையான வாழ்வை மாற்றிவிட்டீரே பழுகி பெருகும்படி தூக்கிவிட்டீரே என்னை நினைத்தீர் நீ மறவாமலே கனி கொடுப்பேன் நான் உமக்காகவே என்னை நினைத்தீர் நீ மறவாமலே கனி கொடுப்பேன் நான் உமக்காகவே உம்மை போல ஒருவரும் இல்லை உம்மை போல வல்லவர் ஒருவரும் இல்லை உம்மை போல பரிசுத்தர் ஒருவரும் இல்லை உம்மை போல கண்மலை ஒருவரும் இல்லை குப்பையிலிருந்து என்னை தூக்கிவிட்டீரே குப்பையிலிருந்து என்னை உயர்த்திவிட்டீரே பொழுதியிலிருந்து என்னை தூக்கிவிட்டீரே குப்பையிலிருந்து என்னை உயர்த்திவிட்டீரே அமர்த்தினீரே என்னை பிரபுக்களோடு உயர்த்திடுவேன் முழு இதயத்தோடு அமர்த்தினீரே என்னை பிரபுக்களோடு உயர்த்திடுவேன் முழு இதயத்தோடு உம்மை போல ஒருவரும் இல்லை உம்மை போல வல்லவர் ஒருவரும் இல்லை உம்மை போல பரிசுத்தர் ஒருவரும் இல்லை உம்மை போல கண்மலை ஒருவரும் இல்லை உம்மை போல இரட்சகர் ஒருவரும் இல்லை உம்மை போல வல்லவர் ஒருவரும் இல்லை உம்மை போல மகிமைப்படுவதாக அமேன் இவ்வளவு நேரம் பாடின ஒரு வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கு இல்லாமல் அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார் அவருடைய வார்த்தையில நாம் சார்ந்திருக்கிறோம் அமேன் ஹல்லேலூயா அன்றுடைய நாம மகிமைப்படுவதாக நம் ஒரு நிமிடம் நம்முடைய தலையில் தாழ்த்தி ஆண்டவர் இன்றைக்கு நம்மளோடு பேசத்தக்கதாய் நாம் ஜெபிப்போம்
பரிசு தாவியானவரே சப்பா செபிக்கிறாண்டவரே எங்களோடு பேசுகிற ஆண்டவர் நீங்கள் ஆண்டவரே இன்றைக்கு நீர் எங்களோடு பேசுங்க நீங்கள் இடைப்படுங்க பெரிய காரியத்தை செய்யுங்க உங்களுடைய நாமம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே ஆண்டவரே வந்த ஒவ்வொருவரும் உங்களுடைய வார்த்தையினாலே தொடப்பட்டவர்களாக கடந்து செல்லட்டும் பரிசு தாவியானவர் நீ பெரிய காரியத்தை செய்யுங்க ஆண்டவரே ஆண்டவரே இயேசப்பா சோத்திரம் உங்களுடைய வார்த்தை வெறுமையாக திரும்புவதில்லை என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் நூறுத்தனையாக பலன் தரட்டும் நீர் மாத்திரம் உயர்த்தப்படுவீராக உமக்கே சகல துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் ஏறெடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தை வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென் ஆமென் ஹல்லேலூயா ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக நாம் எடுத்து நாம் வாசிப்போம் ஆகாயின் புத்தகம் 1:8 நாம் எடுத்து நாம் வாசிப்போம் ஆகாயின் திருக்கசன புத்தகம் 1:8 நாம் எடுத்து நாம் வாசிப்போம் நீங்கள் மலையின் மேல் ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள் அதன் பேரில் நான் பிரியமாய் இருப்பேன் அதனால் என் மகிமை விளங்கும் என்று கர்த்தர் சொல்கிறார் ஆமென் ஹல்லேலூயா இந்த வசனத்தில் ஆமென் ஒரு 6 காரியங்களை குறித்து நாம் வேகமாக நாம் பார்க்க போகிறோம் மிக வேகமாக 6 காரியங்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம் ஆமென் ஆண்டவர் என்னோடு பேசினார் எனக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்தது நிச்சயமாக உங்களோடு பேசுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன் ஆமென் ஹல்லேலூயா முதலாவது இந்த இடத்துல என்ன போடப்பட்டிருக்கு நீங்கள் ஆமென் நீங்கள் நீங்கள் என்ற பகுதியை ஆமென் நாம் தியானித்த பொழுது ஆண்டவர் என்னோடு பேசினார் அது ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில் கிரியை செய்யணும் என்றால் முதலாவது நம்மிடத்தில் நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட வேண்டும் ஆமாம் நீங்கள் ஆமாம் நம்ம மாறணும் நம்மளுக்குள்ளே மறுரூபம் ஆகணும் அப்போ தான் ஆண்டவர் கிரியை செய்ய முடியும் ஆமாம் நீ யோவான் 15:16 நம்ம எடுத்து வாசிப்போம் என்றால் யோவான் 15:16 நாம் எடுத்து நாம் வாசிப்போம் என்றால் நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை எப்படிப்பட்டிருக்கு நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை நான் உங்களை தெரிந்து கொண்டேன் நான் உங்களை தெரிந்து கொண்டேன் அநேக நேரத்தில் ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்கிறார் நான் உங்களை தெரிந்து கொண்டேன் உடனே நம்ம கேட்குற பதில் கேள்வி என்ன தெரியுமா உலகத்தில் எத்தனையோ பேர் இருக்காண்டவரே ஆனால் நான் மாத்திரம் எதுக்கு வை மீ எதுக்கு என்ன தெரிந்து கொண்டீங்க நானும் உங்களை பின்பற்றல உங்களை தெரிந்து கொள்ளலை ஆனால் நீங்கள் என்ன தெரிந்து கொண்டேன்ட்டீங்க பேர் சொல்லி அழைத்தேன் தாயின் கர்ப்பத்தில் தெரிந்து கொண்டேன் இறைமையாக பார்த்து சொல்கிறீங்க அப்படி சொல்கிறப்ப ஏன் என்ன மாத்திரம் அதோட ஆண்டவர் அதற்குரிய பதிலை அடுத்த அதே பகுதியில் அவர் தொடர்ந்து சொல்லுகிறார் நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக முத நீங்க எதை கேட்குறீங்களோ அதை தருகிறார் அதற்காக தெரிந்து கொண்டார் எதை கேட்டாலும் ஆண்டவர் தருவார் ஆமென் அவருடைய சித்தத்தின்படி எதை கேட்டாலும் எதை கேட்டாலும் அது எவ்வளவு பெரிய காரியமாக இருந்தாலும் ஆண்டவர் நிச்சயமாக அதை தர அவர் வல்லவராய் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் அதுக்கப்புறம் அவர் தொடர்ந்து சொல்கிறார் எதற்கு அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன் இந்த இடத்துல தான் பிரச்சனை வருது கனி கொடுக்கிறது பிரச்சனையே இல்லை அப்பப்போ நல்ல கனி வருது அப்பப்போ கெட்ட கனி வருது அப்போ ஆவின் கனி அன்பு அன்பை சில சமயத்தில் பொங்கிக்கிட்டு வருது சில சமயத்தில் கோபம் பொங்கிக்கிட்டு வருது அது கெட்ட கனி அந்த கனி நிலைத்திருக்கிற சமயம் நிலைத்திருக்கணும்னு ஆண்டவர் சொல்கிறார் அங்கேனா பிரச்சனை வருது அந்த இடத்துல ஆண்டவரை பார்த்து எனக்குனா வராதுன்னு தெரியும்ல அதுக்கப்புறம் எதுக்கு சும்மா என்ன அந்த கனி நிலைத்திருக்கணும் நிலைத்திருக்கணும்னு நீங்கள் சொல்கிறீங்க ஆண்டவரே அப்படின்னு முதலாவது கேள்வி என்ன கேட்டோம் வை எதற்கு நான் என்ன தெரிந்து கொண்டீங்க ரெண்டாவது என்ன கேட்டோம் அந்த கனி நிலைத்திருக்கணும் அதான் வராது தெரியுது அதுக்கப்புறம் நீங்கள் என்னையே அந்த கனி வரணும் கனி வரணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்களா ஆண்டவரை இந்த கனி வரணும் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு கெட்ட கனி தரக்கூடாதுன்னா சொல்கிறார் ஆமாம் நம்ம கெட்ட கனியை தரக்கூடாது நல்ல கனியை மாத்திரம்தான் தரணும் அது எப்போதும் தரணும் அதை தான் ஆண்டவர் சொல்கிறார் அப்படி நல்ல கனியை தந்தோம்னா ஆண்டவர் அதற்குரிய ஆசீர்வாதத்தை அவர் வைத்திருக்கிறார் ஆமாம் நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வேணும்னா ஆமாம் நம்ம வாழ்க்கையில் உயர்வு வேணும்னா
நம்ம வாழ்க்கை மாற வேண்டும் ஆமென் நம்ம வாழ்க்கையில நம்ம சில காரியத்தை மாற்ற வேண்டும் எரேமியா 29வது அதிகாரம் 11வது வசனம் 12வது வசனத்தை நம்ம வாசிப்பேன்டா நம்ம கனி கொடுத்தோம்னா ஆண்டவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு எரேமியா 29வது அதிகாரம் 11வது வசனம் 12வது வசனத்தை நம்ம வாசிப்பேன்டா நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு பக்கத்துல இருக்கவங்க கைகளை பிடிச்சி நீங்க சொல்லுங்க பாப்போம் இன்னைக்கு என்ன எதிர்பார்த்து வந்தீங்களோ அதை கர்த்தர் உங்களுக்கு இன்னைக்கு தர போறார் எதை எதிர்பார்த்து வந்தீங்களோ ஆண்டவர் சொல்றாரு அவருடைய வார்த்தையில நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிக அதிகமாக சொல்லப்பட்டிருக்கு அதிகமாக இல்லை மிக அதிகமாக ஆண்டவருடைய வார்த்தையில சொல்லப்பட்டிருக்கு மிக அதிகமாக அவர் தருகிற தேவன் நீங்கள் கொஞ்சமாக நினச்சிட்டு வந்தீங்கன்னா கொஞ்சமாக எதிர்பார்த்துட்டு வந்தீங்கன்னா ஆண்டவர் என்ன சொல்கிறாரு மிக அதிகமாக எதிர்பார்த்ததுக்கு அதிகமாக மிக அதிகமாக தரப்போகிறேன் ஆமாம் தொடர்ந்து அந்த வசனத்தை வாசிப்போம் உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு முதலாவது முதல்ல இருந்து திருப்பி மறுபடியும் வாசிப்போம் நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார் அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார் அவைகள் தீமைக்கல்ல அவைகள் தீமைக்கல்ல சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே சமாதானத்துக்கு ஏதுவான ஆண்டவர் தீமைக்காக நினைக்கல உங்களுக்கு சமாதானத்தை சந்தோஷத்தை தருகிற நினைவுகளை ஆண்டவர் தருகிறார் ஆமென் ஹல்லேலூயா தொடர்ந்து நம்ம வாசிப்போம் அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள் என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீங்க நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன் ஹல்லேலூயா இந்த இடத்துல ஆண்டவர் சொன்ன மூணு காரியம் நடந்திருக்கு நீங்க இன்னைக்கு எல்லாரும் கூடி வந்திருக்கிறீங்க ஆண்டவரை தொழுது கொண்டு இருக்கிறீங்க ஆண்டவரிடத்தில் விண்ணப்பத்தை எடுத்துருக்கீங்க ஆமாம் இந்த மூணு நடந்திருக்கு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு நான் உங்களுக்கு செபி கொடுத்து நீங்கள் எதிர்பார்த்த காரியத்தை நான் நிறைவேற்றுவேன் ஆமாம் ஆண்டவருடைய சமூகத்துக்கு நீங்கள் வரும்போது எதிர்பார்ப்போடு வரணும் ஆண்டவர் நிச்சயமாக இன்றைக்கி அவங்க கூட பேசுவார் ஆமாம் இந்த வாரத்துக்கு இந்த வாரத்துக்கு தேவையான பலத்த கிருபை ஆண்டவர் எனக்கு தருவார் ஆமேன் அவர் என்ன நடத்தி செல்வார் ஆமேன் அந்த எதிர்பார்ப்போடு விசுவாசத்தோடு நாம் வரும்போது கத்த நம்மளுடைய வாழ்க்கையில் பெரிய காரியத்தை செய்வார் ஆமேன் ஹல்லேலூயா கனி கொடுத்தோம்னா ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார் ஆமேன் ஹல்லேலூயா ஆசீர்வதிக்கிறதுனா என்ன அதோடைய வெளிப்படையான அடையாளம் நம்ம உயரத்துக்கு போகிறது ஆமேன் நம்ம பெருகுகிறது ஆமேன் நம்ம உயருகிறது ஆகாய் அந்த 1வது அதிகாரம் 8வது வசனத்தை நீங்கள் மலையின் மேல் ஏறி போய் ஆமேன் மலையில் ஏறணும் ஆமேன் மலையில் ஏறுறது ஆண்டவர் நம்மளை பூமியின் உயர்ந்த ஸ்தானங்களில் உட்கார பண்ணுவேன் என்று சொல்லுகிறார் மலையின் மேலே ஏறணும் மலையில் ஏறும் போது ஆமேன் நம்ம கடைபிடிக்க வேண்டிய ஒரு காரியம் இருக்குது ரெண்டு காரியம் இருக்குது அதை நான் உங்கள் மத்தியில் நான் சொல்லுகிறேன் ஒரு கதையின் மூலமாக முதலாவது ஒரு ரெண்டு விவசாயிகள் இருந்தார்களாம் அவங்க என்ன பண்ணாங்களாம் அவங்களுடைய மாடுகளை மாட்டு வண்டியில் பூட்டி மலையின் மேலே ஏற வச்சாங்களாம் ஒரு விவசாயி என்ன பண்ணாரா அந்த மாடை எவ்வளவு அடிக்க முடியுமோ அடித்து அதை எப்படியாச்சும் மேலே கொண்டு போயிடணும்னு நினச்சாராம் இன்னொரு விசுவாசி இன்னொரு விவசாயி என்ன பண்ணாரா அந்த அடிக்க வேண்டிய கம்பில் ஒரு சோளக் கதிரை கட்டி மாட்டு முன்னாடி நிறுத்திட்டாராம் மாட்டு முன்னாடி இப்படி வச்சுட்டாராம் அந்த மாடு எப்படியாச்சும் நான் சோளக் கதிரை பிடிச்சிடணும் எப்படியாச்சும் அதை சாப்பிட்றணும்னு சொல்லிவிட்டு அது அவ்வளோ வேகமாக மலை மேலே ஏறிடுச்சான் இன்றைக்கி மலை மேலே ஏறணும்னா நம்ம நம்மளுடைய பிரச்சனையை பார்க்குறோமா இல்லை ஆண்டவுடைய வாக்கு தத்துவத்தை பார்க்குறோமா அதை தான் பார்க்கணும் ஆமாம் யார் வேணால் மலை ஏறிடலாம் ஆனால் எப்படி ஏறணுன்றதுனா முக்கியம் ஆமாம் ஆண்டவுடைய வாக்கு தத்துவத்தை நம்ம பார்க்குறோமா அவருடைய வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதை பாடுகிறது ஈஸி வாழ்க்கையில் அது அனுபவம் அனுபவ ரீதியாக நம்ம நடத்தும் போது ஆண்டவர் நிச்சயமாக ஆசீர்வதிக்கிறார் என் பிரச்சனையை பார்த்துக்கிட்டு நான் அழுது புலம்பி ஆண்டவரே இதெல்லாம் வாழ்க்கை ஆண்டவரை என்னை எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரை எடுத்துக்க மாட்டார் அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்குறதே கிடையாது நீங்கள் அழுது புலம்புறது ஆண்டவருக்கு பிடிக்காது ஆமாம் இங்கே சந்தோஷமாக பாட்டு பாடி ஆமாம் சந்தோஷமாக பாட்டு பாடி ஆண்டவரை தூச்சி கொண்டு
இன்னும் எவ்வளவோ சந்திக்க வேண்டியது இருக்கு, அதெல்லாம் நீங்க ஜெயிக்க வேண்டியது. ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை போதும், உங்களுடைய சூழ்நிலை இதான் உன் சூழ்நிலை என்று சொல்லி உங்களுக்காக பரதவிக்கிறது மாத்திரம் அல்ல, உங்களோட சேர்ந்து ஐயோ ஊச்சி கொட்டி பரதவிக்கிறது அல்ல, அதை மாற்றி அமைத்து உங்களை சந்தோஷப்படுத்திக்கிறது ஆண்டவருடைய வார்த்தை. ஆமென், உங்களுக்காக பரதவிக்கிற ஆண்டவர் உண்டு. அந்த பரதவிச்சு அதோட கைவிட்டுறது இல்லை, பரதவிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த வார்த்தையினால் ஒரு புதிய காரியத்தை செய்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. சூழ்நிலையை மாற்றி அமைக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவருடைய வார்த்தை செய்கிறது. ஆமென், அவருடைய வாக்குத்தத்தங்களை பிடித்து கொண்டு சந்தோஷத்தோடு நான் மலையில் ஏறுவேன். ஆமென், ஹல்லேலூயா. துக்கத்தோட கவலையோட சோர்வோட நான் ஏற மாட்டேன். ஆமென், ஹல்லேலூயா. ரெண்டாவது, மலையில் ஏறிட்டு நம்ம என்ன பண்ணணும், மலையில் ஏறிட்டு அந்த மலையை நாம் சுதந்திரித்து கொள்ள வேண்டும், அந்த மலையை நாம் சுதந்திரிக்க வேண்டும். காலேபை பார்த்தீங்கன்னா, காலேபுடைய வாழ்க்கையில் சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் யோசுவா 14:10-15 நம்ம வாசிப்போம் என்றால், யோசுவா 14:10-15 நாம் பார்ப்போம் என்றால், இப்போதும் இதோ கர்த்தர் சொன்னபடியே என்னை உயிரோடே காத்தார், இஸ்ரவேலர் வனாந்தரத்தில் சஞ்சரிக்கையில் கர்த்தர் அந்த வார்த்தையை மோசையோட சொல்லி, ஆண்டவர் என்ன சொன்னாரு, 600,000 புருஷர்கள் இருந்தாங்க, அவங்கள 2 பேர் மாத்திரம் கானானுக்குள்ள போவாங்க, அந்த 2 பேர்ல நீ ஒருத்தன் என்று காலேபை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார். அது கர்த்தர் சொன்னபடியே அது நடந்துருச்சு. ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறபடியே உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். ஆமென், கர்த்தர் என்ன சொல்லுகிறார், வாளாக்காமல் தலையாக்குவேன், கீழாக்காமல் மேலாவாய். ஆமென், கர்த்தர் சொன்னபடியே நடக்கும். ஆமென், ஹல்லேலூயா. அது என்னென்ன அவர் வார்த்தையில் சொல்லியிருக்கிறாரோ அது 100க்கு 100 உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். ஆமென், ஹல்லேலூயா. தொடர்ந்து வாசிப்போம். அந்த கர்த்தர் அந்த வார்த்தையை மோசையோட சொல்லி, கர்த்தர் அந்த வார்த்தையை மோசையோட சொல்லி, இப்போது 45 வருஷம் ஆயிற்று. இப்போ எப்போ எத்தனை வருஷம் ஆயிடுச்சு, 45 வருஷம் ஆயிடுச்சு. இதோ இன்று நான் 85 வயதுள்ளவன். காலேபு எத்தனை வயசா இருக்கிறாரு, 85 வயசுல அவர் சொல்றாரு, இதோ இப்ப நான் 85 வயதுள்ளவன். ஆகையால் கர்த்தர் அன்னாலிலே சொன்ன, இந்த மலை நாட்டை எனக்கு தாரும். எப்ப கேக்குறாரு, 85 வயசுல, இப்ப எனக்கு மலை நாட்டை தாரும், மலைநாட்டை தாரும். அங்கே ஏனாக்கியரும் அரணிப்பான பெரிய பட்டணங்களும் உண்டென்று. அது ஏனாக்கியர்னா பெரிய பெரிய ராட்சதர்கள் இருக்கிறாங்க. ஏனாக்கியரும் அரணிப்பான பட்டணம், பெரிய பெரிய கோட்டை, யாரும் அவ்வளவு லேசில் தகர்த்திக்கிட்டு போக முடியாது, அவ்வளவு பெரிய கோட்டைகள்லாம் இருக்கு, அரணிப்பான பட்டணங்களும் உண்டு. நீர் அன்னாலிலே கேள்விப்பட்டீரே, கர்த்தர் என்னோடு இருப்பாரானால், எது இருக்கோ இல்லையோ கர்த்தர் உங்களோட இருக்கிறார், கர்த்தர் என்னோடு இருப்பாரானால், கர்த்தர் சொன்னபடி அவர்களை துரத்தி விடுவேன் என்றார், ஆமென். கர்த்தர் சொன்னார், 600,000 புருஷர்ல ஒன்ன மாத்திரம் உயிரோட கொண்டு வருவேன், அதை நிறைவேற்றிட்டாரு. இப்போ கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு, அந்த பட்டணத்தை அரணிப்பான, ஏனாக்கியர் தங்குற அரணிப்பான பட்டணத்தை தருவேன்னு சொல்லியிருக்கிறார். அது கர்த்தர் சொன்னபடியே அவர் தருவார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை எப்போதும் அது நிறைவேறும். ஆமென், ஹல்லேலூயா. அது எதுவாக இருந்தாலும், அது எவ்வளவு பெருசாக இருந்தாலும், நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு இருந்தாலும், அதை கர்த்தர் சொன்னால் அதை செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. 15வது வசனத்தை அங்கே வாசிப்போம். முன்னே எபிரோனுக்கு கீரியாத் அர்பா என்று பேர் இருந்தது. அர்பா என்பவன் ஏனாக்கியருக்குள்ளே பெரிய மனுஷனாயிருந்தான். யுத்தம் ஓய்ந்ததினால் தேசம் அமைதலாயிருந்தது. யுத்தம் ஓய்ஞ்சிருச்சு. ஏன் சொன்னா, காலேபு அந்த மலை தேசத்தை புடிச்சிட்டார், எபிரோனை புடிச்சிட்டார். ஆமா, இங்கே இந்த வசனங்களை அவ்வளோ லேசாக நம்ம வாசித்தோம். ஆனால் காலேபோட பின்னணயத்தை நம்ம பார்த்தோம் என்றால், நம்மளுக்கு காலேபு எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருந்தார் என்பது நம்மளுக்கு தெரியும். காலேபோடு இஸ்ரவேலன் கிடையாது, காலேபோடு புறஜாதியார்.
யோசுவா 14வது அதிகாரம் 14வது வசனத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா, யோசுவா 14வது அதிகாரம் 14வது வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. ஆதலால் கேனாசியனான எப்புனையின் குமாரனாகிய காலே, கேனாசியனாகிய எப்புனையின் குமாரனாகிய காலே போதும். கேனாசியன் என்று சொல்லப்பட்டிருக்கு. கேனாசியன்னா ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஆதியாகமம் 15வது அதிகாரம் 19 வாசிக்க வேண்டாம், ஆதியாகமம் 15வது அதிகாரம் 19 வசனத்தில், கானானிய தேசங்களை கோத்திரங்களை நான் உனக்கு சுதந்திரமாக தருவேன் சொல்லுகிற அப்படி சொல்லுகிற வேலையில் ஆண்டவர் கேனாசியரையும் தருவேன் சொல்கிறார். அந்த வம்சத்தில் வருகிறவர்னா காலேபு. கேனாசியர் வந்து ஏதோ கோத்திரத்தை சார்ந்தவர், ஏதோ இனத்தை சார்ந்தவர்கள், ஏசாவுடைய வம்சத்தில் வருகிற ஏதோ அதை சார்ந்தவர்கள். காலேபு அந்த வம்சத்தில் அவர் வருகிறார். அவர் ரெண்டு இஸ்ரவேல் ஜனங்க எகிப்தை விட்டு வெளியில் வர்றதை பார்த்துட்டு சிவன் ஆண்டவர் எகிப்தில் செஞ்ச அற்புதங்கள் அவர் கேள்விப்படுகிறார். சிவந்த சமுத்திரத்தை எப்படி கடந்து வந்து அவர் கேள்விப்படுகிறார். எல்லாத்தையும் கேள்விப்பட்டு அவர் இஸ்ரவேல் ஜனங்களோடு சேர்ந்து ரெண்டு வருஷத்தில் அந்த 14வது வசனம், யோசுவா 14:14 நீங்க வாசிங்கன்னா அவர் எப்படி ஆண்டவரை பின்பற்றினார் சொல்றாரு. யோசுவா 14:14, ஆதலால் கேனாசியனான எப்புனையின் குமாரனாகிய காலே, கேனாசியனாகிய எப்புனையின் குமாரனாகிய காலே, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியினால், உத்தமமாய் பின்பற்றினபடியா, இன்னால் மட்டும் இருக்கிறபடி, இன்னால் இரு மட்டும் இருக்கிறபடி, எபிரோன் அவனுக்கு சுதந்திரமாயிற்று. எபிரோன் அவனுக்கு சுதந்திரமாயிற்று. அது அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாக பின்பற்றினான். அதனால் அவன் அந்த வேவு பார்க்க போகிறாங்க. இஸ்ரவேல் ஜனங்க எகிப்தை விட்டு வெளியில் வந்து ரெண்டு வருஷம் கழித்து அவர்கள் வேவு பார்க்க போகிறார். அதற்குள்ளாக யூதா கோத்திரத்துக்கு தலைவனாக மாறி விடுகிறான். யார்? வெளியிலேருந்து வந்தவன், புறஜாதியான ஆள் காலேபு. ரெண்டு வருஷத்துக்குள்ளே இஸ்ரவேல் ஜனங்களோடு சேர்ந்து ஆண்டவரை உறுதியாக பிடித்து கொண்டு உத்தமமாக பின்பற்றி யூதா கோத்திரத்துக்கு தலைவனாக ஆகிறான். ஆமாம், காலேபுன்ற பேருக்கு எபிரே பாஷையில் நாயின்னு அர்த்தமாக. யோசித்து பாருங்கள், எபிரே பாஷையில் நாயின்னு அர்த்தமாக. நாயை காலேபுன்னு கூப்பிடுவாங்க. அப்போ ஒவ்வொரு வாட்டி இஸ்ரேல் ஜனங்க காலேபை கூப்பிடும் போது எந்த அர்த்தத்தில் கூப்பிட்டுருப்பாங்க? இன்றைக்கி உங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் மலையை சுதந்திரிக்க போகணும் அப்படின்னா இப்படி ஒருத்தர் நம்மளை சோர்வுரை பேசிக்கிட்டே இருக்கிறாங்கண்ணா, நம்ம அதை செய்ய முடியாது. சே, உங்கள் மத்தியில் என்ன இருக்க மாட்டானு போயிட்டு வரேன்னு கோச்சிக்கிட்டு போயிடும். ரெண்டாவது நாள் மூணாவது நாளில் கோச்சிட்டு போயிடும். ஆனால் காலேபு 85 வருஷம் வரைக்கும், 45 வருஷம் இவங்களோடையே இருக்கிறார். என்ன அவர்கள் சோடு உற பேசினாலும் அவர்கள் மத்தியில் இருக்கிறார். மாத்திரமல்ல, காலேபு மீரியாமோட கணவர், மீரியாமோட கணவராக இருக்கிறார். அவர் என்ன பண்ணுகிறார்? அவர் அந்த இஸ்ரவேல் ஜனங்களோட கோத்திர யூதா கோத்திரத்துக்கு தலைவராக இருந்து அவர் வேவு பார்க்க போகிறார். வேவு பார்க்குற வேலையில் அவருக்கு இந்த கானான் தேசத்தை பற்றியெல்லாம் நல்லா தெரியும், இஸ்ரவேல் ஜனங்களை பற்றியும் நல்லா தெரியும். அதனால் அவர் சொல்கிறாரு, அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகிட்டு, யார் கானானியரை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகிட்டு ஆண்டவர் நம்ம பக்கம் இருக்கிறார் என்று தைரியத்தோடு அவர் சொல்லுகிறார். ஆனால் இஸ்ரவேலில் இருக்க 10 பேர்னா சொல்கிறாங்க, அங்கே ஏனாக்கியரை பார்த்தோம், அங்கே பெரிய பெரிய ராட்சதர்களை பார்த்தோம், பயந்துக்கிட்டு அலறிக்கிட்டு. அதாவது வேத பண்டிதர்கள் இவ்விதமாக சொல்லுகிறார்கள், இஸ்ரவேல் ஜனங்க கானான்லேருந்து திராட்சை கொடி திராட்சை பழங்களை எழுதிட்டு வர்றாங்க, ஒருத்தரும் தூக்க மாட்டேன்னு சொல்லிவிட்டாங்களாம். காலேபு கத்திய உருவி அவர்களை மிரட்ட வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சான். கத்தியை தூக்கி மிரட்ட வேண்டிய சூழ்நிலை ஆகி நீங்கள் தூக்கிட்டு வரீங்களா இல்லையா அப்படியும் மிரட்ட வேண்டிய, அப்படி காலேபு யோசுவாவும் தூக்கிட்டு வந்தாங்களாம். அப்படிப்பட்ட சூழ்நிலைன்னா காலேபு 85 வயதில் அவர் எப்ரோனை பிடிக்கிறார். எப்ரோனு ஒரு விசேஷமான இடம். ஆதாம் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபை அந்த இடத்துலலாம் புதைச்சிருக்கிறாங்க. நியாயத்தின்படி அது இஸ்ரவேல் ஜனங்கன்னா எப்ரோனை சுதந்திரிக்கணும். ஆனால் காலேபு வெளியிலிருந்து வந்த ஆள், அந்த இடத்தோட முக்கியத்துவத்தை அறிந்து அந்த இடத்தை சுதந்திரிக்கிறார். ஆமாம்,
கர்த்தர் கூட இருந்தா எதை வேணா சாதிக்கலாம் எதை வேணா செய்யலாம் அது எவ்வளவு பெரிய ஆள் தடைக்கு நின்னாலும் அது எத்தனை பேர் உங்களுக்கு விரோதமாக நின்னாலும் கர்த்தர் உங்கள் கூட இருந்தால் அதை நீங்கள் சாதித்து முடிக்கலாம் ஆமென் ஹல்லேலூயா கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார் சொல்லுங்கள் உங்கள் பேரை சொல்லி உங்கள் பேரை சொல்லி உங்கள் கையில் மனசில் வச்சு கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் அது எதுவாக இருந்தாலும் அது எவ்வளவு பெருசாக இருந்தாலும் யார் எதிர்த்து நின்னாலும் கர்த்தர் எனக்காக செய்வார் ஆமென் ஹல்லேலூயா ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக ஆமென் கர்த்தர் அப்படி நம்மளை மேலான இடத்துக்கு கொண்டு போகிறார் அப்படி கொண்டு போகிற சமயத்தில் நம்ம ஆமென் ஹல்லேலூயா நம்ம சில காரியங்களை அந்த இடத்துல செய்யணும் ஆமென் சில காரியங்களை செய்யணும் மறுபடியும் ஆகாய் 1:8 நம்ம வருவோம் என்றால் நீங்கள் மலையின் மேல் ஏறிப்போய் மரங்களை வெட்டி கொண்டு வாருங்கள் மரங்களை வெட்டி கொண்டு வாருங்கள் மரங்களை பொதுவாக ஆத்மாக்களுக்கு அடையாளமாக சொல்லுவார்கள் உதாரணமாக சொல்வார்கள் சில பேர் மலை மேலே ஏறும் போதே அங்கே மரம் எனக்கு இருக்குமா மரம் இருக்குமா அதை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டு போவாங்க அந்த கவலை உங்களுக்கு வேண்டாம் அதை ஆண்டவர் பார்த்து கொள்வார் ஆமே மரத்தை உருவாக்குற ஏசாயா வாசிக்க வேண்டாம் ஏசாயா 41:19 ஆண்டவர் சொல்கிறார் வனாந்திரத்தில் நான் மரங்களை உருவாக்குவேன் அது 6 மரங்களை குறித்து அந்த இடத்துல சொல்லுகிறார் அவ்வளவும் அவ்வளவு விலை உயர்ந்த மரங்களை குறித்து ஆண்டவர் அந்த இடத்துல சொல்லுகிறார் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தனிப்பட்ட மரங்களை குறித்து சொல்லுகிறார் ஆமாம் அதனால் மரம் இருக்குமா நான் போய் மரத்தை வெட்டிக்கிட்டு வர முடியுமா அதெல்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க கர்த்தர் பார்த்துப்பார் நீங்கள் மலையின் மேலே ஏறி போய் மரத்தை வெட்டி கொண்டு வரணும் ஆத்மாக்களை ஆலயத்தில் சேர்க்கணும் ஆமாம் அதை அப்படி அந்த மரங்களை வெட்டணும்னா அந்த மரங்களை குறித்த ஞானம் இருக்கணும் அந்த மரத்தை வச்சு நம்ம என்ன பண்ணணும் அதை வச்சு என்ன செய்யணும் ஆத்மாக்களுக்கு உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற ஆத்மாக்களுக்கு இருக்கிறாங்க அவங்களுக்கு நான் எப்படி சுவிசேஷத்தை சொல்லணும் என்னத்தை சொல்லணும் எந்த முறையில் சொல்லணும் இதை சொல்லலாமா சொல்லக்கூடாதான்னு தெரியணும் நீங்கள் 1:33 நீங்கள் எடுத்து வாசிங்க 1:33 அது இது சாலமோனுடைய ஞானத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு 1:34:33 லீபனோனில் இருக்கிற கேதுரு மரங்கள் முதற்கொண்டு லீபனோனில் இருக்கிற கேதுரு மரங்கள் முதற்கொண்டு சுவரில் முளைக்கிற ஈசோப்பு பூண்டு வரைக்கும் உள்ள சுவரில் முளைக்கிற ஈசோப்பு பூண்டு வரைக்கும் உள்ள மர முதலிய தாவரங்களை குறித்தும் மிருகங்கள் பறவைகள் ஊரும் பிராணிகள் மச்சங்கள் ஆகிய இவைகளை குறித்தும் வாக்கியங்களை சொன்னான் அது லீபனோனில் கேதுரு வெளிநாட்டில் வளர்கிற மரம் லீபனோனில் கேதுரு அவருடைய சொந்த ஊரில் செவறுகளில் ரோட்டோரங்களில் நம்மளுக்கு சொல்ல போனால் குப்பைமேனி அந்த மாதிரிலாம் அந்த மாதிரி இங்கே ஈசோப் இந்த கீரை வகை இது இதையும் அவர் அறிஞ்சு வச்சுருக்கிறார் உயர்ந்தமான மரங்களை பற்றியும் அறிஞ்சு வச்சுருக்கிறார் சாதாரண இன்றைக்கி ஆண்டவருக்கு கொர்னேலியும் தேவை பர்த்திமேயும் தேவை கொர்னேலியும் பெரிய அதிகாரி ஆண்டவருக்கு அவரும் தேவை பர்த்திமேய் சாதாரண பிச்சைக்காரன் அவரும் தேவை ஆமாம் யாருக்கு எப்படி சிவிசேஷன் சொல்லணுன்றது நம்ம நன்றாக இருந்திருக்கணும் அதை தான் ஆண்டவர் சொல்லுகிறார் ஆமாம் மரத்தை வெட்டி கொண்டு வாங்கினா போகிறேன் ஒரு சில மரத்தை கடப்பாறை வச்சுன்னா அது கோடாரியை வச்சுனா வெட்டணும் சில மரத்தை ரம்பத்தை வச்சு வெட்டுவாங்க எதை பயன்படுத்தணும் எல்லாம் நம்மளுக்கு தெரியணும் அதெல்லாம் நன்றாக தெரியணும் அது கேதுரு மரத்தை ஆலயம் கட்டுவதற்கு அவர்கள் பயன்படுத்துவார்கள் ஆலயம் கட்டுவதற்கு ஏன் சொன்னால் ஆலயம் கட்டுவதற்கு அரண்மனை கட்டுவதற்கு பயன்படுத்துகிறாங்க ஏன் சொன்னால் அது அவ்வளவு லேசாக மக்கி போகாதான் அதில் வர வாசனை மற்றவங்களுக்கு சுகந்த வாசனையாக நல்ல வாசனை தரக்கூடியதாக இருக்கும் ஆனால் அந்த பூச்சி எதுவும் கிட்ட வராதான் அது வாசனையில் ஈசோப் எதுக்கு பயன்படுத்துகிறாங்கன்னா பலிபீடத்தை அந்த பலி செலுத்தின ஆட்டுடைய இரத்தத்தை எடுத்து அந்த இரத்தத்தை பலிபீடத்தின் மேல் தெளிப்பதற்கு அவர்கள் அதை பயன்படுத்துகிறார்கள் அதனால தான் சங்கீதத்தில் ஈசோப்பினால் என்னை சுத்திகரியும் சொல்லும் பலிபீடத்தில் தெளிக்கிற அந்த ப்ரெஷ் ஆட்டம்
யூஸ் பண்ணியிருக்கிறாங்க ஈசோப்பை. அதே போல் ஈசோப்பு அது மருத்துவ குணம் உடையதுனால அன்றாட வாழ்க்கையிலும் சில சமயத்தில் அவர்கள் பயன்படுத்தியிருக்கிறார்கள். அப்படி ஈசோப்புக்கு எது பயன்படுத்தணும், அதே போல் எதுக்கு கேதுரு மரத்தை பயன்படுத்தணும், அந்த இது அந்த ஞானம், அதாவது மரத்தை பற்றிய நோக்கத்தையும் அதோடைய தரத்தை குறித்தும் நான் அறிந்திருக்க வேண்டும். அதே விதமாக நம்ம ஆண்டவர் நம்மளை உயர்ந்த ஸ்தானங்களில் வைக்கும் போது ஆண்டவருக்காக நம்ம ஏதாச்சும் செய்யணும், ஆண்டவுடைய சித்தத்தை செய்யணும். ஆண்டவுடைய சித்தம்னா ஒருவரும் கெட்டு போவது தேவனுடைய சித்தம் அல்ல. ஆண்டவுடைய ஊழியத்தை செய்யணும், ஆண்டவுடைய ஊழியத்தை எந்த விதத்திலேயாச்சும் நம்ம செய்யணும். ஆமென். ஆண்டவர் நம்மளுக்கு ஆமென் தந்த ஊழியத்தை நம்ம செய்ய வேண்டும். ஆமென். ஆண்டவர் சொல்கிறாரு யோவான் 6:37 வாசிக்க வேண்டாம், யோவான் 6:37 என்னிடம் வருகிற ஒருவரையும் நாம் புறம்பே தள்ளுவதில்லை. ஆங்கில வேதாமத்தில் அழகாக சொல்லப்பட்டு ஐ வில் ரிஜெக்ட் நோவான், யாரையும் நான் தள்ளிவிட மாட்டேன், ஒதுக்கி வச்சிட மாட்டேன். ஆமாம், ஐ வில் ரிஜெக்ட் நோவான். நீங்கள் எந்த இனத்தவராக இருக்கலாம், எந்த மொழி பேசுகிறவர்களாக இருக்கலாம், எந்த சமுதாயத்தை சார்ந்தவர்களாக இருக்கலாம், அந்தஸ்துள்ளவர்களாக இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், ஆமாம் தகுதி இருக்கலாம், இல்லை எந்த கொள்கை வேணாலும் இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் இடத்துல வரும்போதே அவர் உங்களை சேர்த்து கொள்கிறார். யாராக இருந்தாலும் அதற்கு கருவிகளாக நம்மளை பயன்படுத்துகிறார். ஆமாம், அதற்கு கருவிகளாக நம்மளை பயன்படுத்துகிறார், நம்ம அதற்குரிய கருவிகளாக இருக்கணும். ஆமாம், ஹல்லேலூயா. அப்படி ஆண்டவர் நம்மளை முதலாவது நம்மளை சேவைப்படுத்தணும், ரெண்டாவது நீங்கள் மலையின் மேல் ஏறி போய். ஆமாம், அப்படி நம்மளை சேவைப்படுத்தும் போது ஆண்டவர் நம்மளை உயர்ந்த ஸ்தானங்களில் வைக்கிறார். உயர்ந்த ஸ்தானங்களில் வைக்கும் போது ஆமாம் ஆத்துமாக்களை ஆலயத்துக்கு கொண்டு வரணும். ஆமாம், மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டணும், ஆலயத்தை கட்டணும், ஆலயத்தை கட்டணும். அடுத்து ஆலயத்தை கட்டணும், ஆலயத்தை கட்டணும்னா நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையை அப்பப்போ செக் பண்ணி ஆமாம் சரிப்படுத்தணும். அதாவது பழைய காலத்தில் ரேடியோ இருந்துச்சு, ரேடியோ இருந்தப்போ அதெல்லாம் டியூன் பண்ணுவாங்க, நல்லா டியூன் பண்ணி அந்த ஃப்ரீக்வென்சி வர்ற வரைக்கும் அப்போனா அந்த பாட்டு வரும். அந்த மாதிரி ஆண்டவரோடு நம்ம டியூன் பண்ணோம்னா ஆமாம் நம்மளுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமாம், அது நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, நம்மளுடைய குடும்பத்தை நாம் கட்ட வேண்டும். ஆமாம், சகோதரருக்கென்று ஆண்டவர் வார்த்தையிலே விதமாக சொல்லப்பட்டு அது நீதிமொழிகள் 6:7 வாசிப்போம். நீதிமொழிகள் 6:7 மனுஷர் பெரும்பாலும் தங்கள் தயாளத்தை பிரசித்தப்படுத்துவார்கள், தயாளத்தை பிரசித்திப்படுத்துவார்கள். உண்மையான மனுஷனை கண்டுபிடிப்பவன் யார்? எழுப்படவருக்கு சகோதரர் உண்மையான மனுஷனை கண்டுபிடிப்பவன் யார்? அதாவது சகோதரிகள் என்னென்னா திட்டினாலும் கரெக்டாக ராத்திரிக்கு வீடு வந்து சேர்றாங்க பார்த்தீங்களா, உண்மையான மனுஷங்க. அவங்கள கண்டுபிடிக்கிறது யார்? ஆமாம், உங்களுடைய வீட்டில் உங்கள் வீட்டுக்காரருக்காக கத்துற சோத்துறீங்க. ஆமாம், ஒரு நிமிஷம் சோத்துறீங்க, ஆண்டவரே எனக்கு தந்தி அவங்கள ஆசீர்வதிங்க என்று சொல்லுங்க. ஆமாம், கல்யாணம் ஆகாதவங்க உங்கள் பெற்றோர ஆண்டவரே எனக்கு தந்தீங்களே அவங்கள சோத்துறீங்க, அவங்களுக்காக சோத்துறீங்க. ஆமாம், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிச்சதுனால உங்களுக்கும் உங்களுக்கு இந்த கணவரை தந்திருக்கிறார். ஆமாம், அதே போல் நீங்கள் நீதிமொழிகள் ஆமாம் 6:7 நம்ம வாசிப்போம். நீதிமொழிகள் 6:7 நம்ம வாசிப்போம். மறைவான ஸ்நேகத்தை பார்க்கிலும் வெளிப்படையான கடிந்து கொள்ளுதல் நல்லது. சகோதரரை கேட்டுக்கொள்ளுங்க, சாலமோன் காலத்திலேயே கடிந்து கொள்ளுதல், வீட்டுக்கு போனால் திட்டு உழுவுதுன்னு சொல்கிறீங்க, சால்மான் காலத்தில் இருந்திருக்கு. அடுத்து வாசி, ஸ்நேகிதன் அடிக்கும் அடிகள் உண்மையானவைகள். ஸ்நேகிதன் அடிக்கும் அடிகள், திட்டு மாத்திரம் இல்லை அடியும் இருந்திருக்கு அந்த காலத்திலேயே. சாலமோன் காலத்திலே வீட்டுக்கு போனால் அடியெல்லாம் இருந்திருக்கு. அதனால் எனக்கு மாத்திரம்தான் நடக்குது, எனக்கு வாழ்க்கையில் ஒண்டினா இப்படி அப்பே நடந்திருக்கு. ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார், வாழ்க்கைக்கு தேவையான எல்லாவற்றையும் எழுதி வச்சிருக்கிறார். ஆமாம், அதனால் இங்கே என்ன சொன்னாலும் அதை பொறுத்துக்கிட்டு அதை தாங்கிக்கிட்டு உண்மை உள்ளவராக உங்கள் பின்னாடியே சுற்றி வருகிறார் பாருங்கள், அதுக்காக கத்திர சோத்துறீங்க. ஆமாம், உண்மை உள்ள மனுஷனை கண்டுபிடிப்போம் யார்?
அதேபோல சகோதரிகளுக்காக நீதிமொழிகள் 31வது அதிகாரம் 10வது வசனம் 11வது வசனம் 28வது வசனம் 29வது வசனத்தை நீங்க வாசிங்க. குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? குணசாலியான ஸ்திரீனா எப்படி சொல்லுங்க, இது ரொம்ப தங்கமானவங்கன்னு சொல்லுவாங்க தெரியுமா, நல்லவங்க அப்படின்னு. ஆமாம், குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை, அவளுடைய விலை முத்துகளை பார்க்கிலும் உயர்ந்தது. சகோதரே கேட்டீங்க, இனிமேல் நகை வாங்கி தர வேண்டாம். ஆமாம், அவங்களே அவ்வளோ விலையற பெற்றவங்க, முத்துக்களை பார்க்கணும் விலையற பெற்றவங்க, முத்துக்களை பார்க்கணும் விலையற பெற்றவர்கள். அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும். அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும். ஆமாம், இன்னைக்கு நிறைய நேரத்தில் குடும்பங்களில் பிரச்சனை வர்றதுக்கு காரணமே சந்தேகம். ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லு, குணசாலியான ஸ்திரீயே இருக்கிறாங்க, அவங்களுடைய புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும். ஆமாம், ஆண்டவர் கொடுத்த மனைவி, ஆமாம் ஆண்டவர் கொடுத்த மனைவி, அவங்க இருதயம் நம்பும். ஆமேன், புருஷர்கள் நம்புங்க, ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். ஆமேன், ஹல்லேலூயா. தொடர்ந்து 11வது வசனம், அவன் சம்பத்து குறையாது. அவன் சம்பத்து குறைய, ஆசீர்வாதம் குறையாது. வீட்டில் ஆசீர்வாதம் இருக்கும், உண்மையான மனுஷனும் குணசாலியான ஸ்திரீ இருந்தால் சம்பத்து குறையாது, ஆசீர்வாதம் தங்கிக்கிட்டே இருக்கும். ஆமேன், ஹல்லேலூயா. 28-29 வாசிங்க, அவள் பிள்ளைகள் எழும்பி, அவர்கள் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்கிறார்கள், அவர்களை பாக்கியவதி என்கிறார்கள். அவள் புருஷனும் அவளை பார்த்து, அவள் புருஷனும் அவளை பார்த்து, அநேகம் பெண்கள் குணசாலிகளாய் இருந்ததுண்டு. அநேக பெண்கள் குணசாலிகளாய் இருந்தது, எத்தனையோ பேரை பார்த்தேன், ஆனா உன்ன போல ஒருத்தரையும் பார்க்கல, நீ எவ்வளவு நல்லவ எவ்வளவு அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, ஹல்லேலூயா. சகோதரர்கள், உங்கள் மனைவிகளை உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்ததுக்காக சோதனை சொல்வீங்க. ஆமாம், ஹல்லேலூயா. இல்லாதவங்க, ஆமாம், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறார், எல்லா விதத்துலையும் ஆசீர்வதிச்சிருக்கிறார். ஆமாம், ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கார், குறை ஒன்று எனக்கு இல்லை. ஆமாம், ஒரு குறை இல்லை. ஆனால் சில சமயத்தில் என்ன ஆயிடுது, அது குணசாலியான ஸ்திரியை பற்றி ஒன்று சொல்லுமா, குணசாலியான ஸ்திரீ என்னென்னா சில சமயத்தில் இப்போ அது இப்போ மத்தியானம் நிறையா மத்தியானம் சாப்பாடை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெறும் நூடுல்ஸாக இருக்கும், அது குணசாலியான ஸ்திரீ இல்லை. குணசாலியான ஸ்திரீ எல்லாவற்றையும் வெறும் நூடுல்ஸாக இருக்கும்ன்ற, நூடுல்ஸாக இருக்கும், அது குணசாலியான ஸ்திரீ இல்லை. ஆமாம், எல்லாத்தையும் பராமரிக்கிறதுனா, ஆமாம் எல்லாத்தையும் பராமரிக்கிறதுனா குணசாலியான ஸ்திரீ. நிறைய நேரத்தில் நம்மளுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் போராட்டங்கள் வருகிறது, ஆனால் பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்தால் ஆண்டவர் சொன்ன வார்த்தை ரொம்ப நிறைய கிரிய செய்தி. யோவான் 6வது அதிகாரம் 70வது வசனத்தை நீங்கள் வாசிங்க. யோவான் 6வது அதிகாரம் 70வது வசனத்தை நீங்கள் வாசிங்க. இயேசு 6 தானே? ஆமாம், யோவான் 6:70. இயேசு அவர்களை நோக்கி, இயேசு அவர்களை நோக்கி, பன்னிருவராகிய உங்களை, பன்னிருவராகிய உங்களை நான் தெரிந்து கொள்ளவில்லையா, தெரிந்து கொள்ளவில்லையா, உங்களுக்குள்ளும் ஒருவன் பிசாசா இருக்கிறான் என்றார். சண்டை வரும்போது இதுதான் நடக்குது, உங்களுக்குள் ஒருவர் பிசாசாக இருக்கிறான்னு சொல்லி மனசுக்குள்ள பேயை கட்டி வச்சிட்டான், பிசாசை கட்டி வச்சிட்டான். திட்டுறது உண்டா இல்லையா? திட்டம் மனசுக்குள்ளே திட்டம், நேராக திட்ட முடியாது. ஆமாம், திட்டினா உதவிடும். அதனால் மனசுக்குள்ளே திட்டுறோம், இயேசு சொன்ன வார்த்தைகளை அப்படியே சொல்கிறோம், உங்களுக்குள்ளே ஒரு மாற்றி மாற்றி திட்டிக்கிறோம், இது இருக்கக்கூடாது, அது ஆண்டவர் விரும்பலை. ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும். ஆமாம், கோபம் வருதா ஆசீர்வதிங்க. ஆமாம், ஆண்டவரே இவங்களை ஆசீர்வதிங்க, நீங்கள் ஆசீர்வதிங்க, நிச்சயமாக கர்த்தர் மாறுதலை உண்டு பண்ணுவார். ஆமாம், ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். 10 ரூபா நோட்டு இருக்குது, 10 ரூபா காயின் இருக்குது, இதில் என்ன வித்தியாசம் நீங்கள் பார்க்குறீங்க சொல்லுங்க பாப்போம். 10 ரூபா நோட்டு இருக்குது, 10 ரூபா காயின் இருக்குது, இது என்ன வித்தியாசம், பெருசாக என்னத்து வித்தியாசம் இருக்குது பாஸ்டர்னு கேட்குறீங்களா? இது பேப்பரு, இது உலகம், அதுக்கப்புறம் அது இது கிழிஞ்சிரும், இது கிழியாது. நான் சொல்லவா, இதை இந்த 10 ரூபா நோட்டை பத்திரமாக வைக்கணும், இந்த காயினை எங்கே வேணால் போட்டுப்பேன், கீழே விழுந்தால் கூட பிரச்சனை இல்லை, ஆனால் இந்த 10 ரூபா நோட்டை பத்திரமாக வைக்கணும், இல்லை கிழிஞ்சிரும். இந்த 10 ரூபா நோட்டில் தண்ணி படக்கூடாது,
இதுல இந்த பத்ரா காயின்ல நெருப்புப்பட்டா கூட ஒன்றும் ஆகாது. இதுதான். அதே போல் இன்னொரு பெரிய வித்தியாசம் என்னென்னா, இந்த பத்ருவா நோட்டை உருவாக்குறது ஒருவாகுதான், ஒருவா. ஆனால் இதே பத்ருவா காயினை உருவாக்குறது ஆறுரூவா ஆகுதான். அது இது ரெண்டுத்துக்கும் ஒரே மதிப்புனா, ரெண்டுத்துக்கும் ஒரே மதிப்புனா. ஆனால் இவ்வளோ வித்தியாசம் இருக்கு. குடும்பத்தில் வீட்டில் ரெண்டு பேரும் ஒன்று, ஆமாம், புருஷனும் மனைவியும் ரெண்டு பேரும் ஒன்று. ஆனால் வித்தியாசங்கள் பல இருக்குது. அது மத்தியிலனா ஆண்டவர் உங்களை இணைச்சிருக்கிறார். ஆமாம், ரெண்டு பேரும் நீங்கள் ஒன்றுனா. ஆமாம், வித்தியாசம் இல்லை, அது வித்தியாசங்கள் இருக்குது. இந்த வித்தியாசங்களை நீங்கள் பார்க்கக்கூடாது. சில சமயம் கணவர் அவர் இடியை கூட நெருப்பை கூட தாங்குற அளவுக்கு அவர் சக்தி இருக்குது, எல்லாத்தையும் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு. ஆமாம், நீங்கள் ஒரு தண்ணி பட்டால் கூட அழுதுருவீங்க, தண்ணி கண்ணீர் வந்துடும், ஆகணும். அதே சமயத்தில் உங்களை பத்திரமாக பாதுகாக்கணும். அவரை அது எல்லோரும் துணி எடுக்க போவாங்க, வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அவரை அவர் பார்த்துப்பாருடா, அவர் விட்டுடா அப்படின்னு அவரை டீலில் விட்டுறது உண்டு. அதனால் ஸோ அப்படிலாம் வித்தியாசங்கள் இருக்குது, ஆனாலும் ரெண்டுத்துக்கும் ஒரே மதிப்பு தான். ஆமாம், ஒரே மதிப்பு தான். இதை தான் ஆண்டவர் நம்மளுடைய குடும்பத்தில் ஏற்படுத்தி வச்சுருக்கிறார். ஆமாம், ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமாம், இப்படி அவன் நம்ம வாழ்க்கையை நம்ம சீர்படுத்தணும். அப்படி நீங்கள் அதுக்கப்புறம் மலையின் மேலே ஏறி ஆண்டர் நம்ம வாழ்க்கையை சீர்படுத்தும் போது, நம்ம மலையில் ஏறணும், உயர்ந்த ஸ்தலங்களை வைக்கும் போது சபைக்கு ஆத்மாக்களை, அவன் நீங்கள் மரங்களை வெட்டி கொண்டு வந்து அதுக்கப்புறம் ஆலயத்தை கட்டணும். நீங்கள் தான் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீங்க. உங்கள் வாழ்க்கையை கட்டணும், உங்கள் குடும்பத்தை கட்டணும், எல்லாத்தையும் கட்டணும். அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் ஆலயத்தை கட்டின பிறகு நான் என்ன இருப்பேன் வாசிப்போம். ஆகாய் 1:8 நீங்கள் மலையின் மேல் ஏறி போய், மலையின் மேல் ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து, மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள், ஆலயத்தை கட்டுங்கள், அதன் பேரில் நான் பிரியமாக இருப்பேன். அதன் பேரில் நான் பிரியமாக இருப்பேன். நீங்கள் உங்கள் வாழ்க்கையை, உங்கள் குடும்பத்தை நீங்கள் கட்டும் போது அதன் பேரில் நான் பிரியமாக இருப்பேன். ஆமாம், ஹல்லேலூயா. வேதாகமத்தில் ரெண்டே பேரை பார்த்தனா ஆண்டவர் சொல்கிறார், நான் பிரியமாக நான் இருக்கிறேன். வேதாகமத்தை முழு வேதாகமத்தில் நான் ரெண்டே பேரை பார்த்தேனா, ஒன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்கிறார், இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுத்துகிட்டு அவர் மேலே வருகிற பொழுது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் மேல் நான் மிகவும் பிரியமாக இருக்கிறேன், மிகவும் பிரியமாக இருக்கிறேன் என்று சொல்கிறார். இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொன்னார்னா நிச்சயமாக உங்களை பார்த்து சொல்கிறார். ஏன் சொன்னால், இயேசு கிறிஸ்துவ மூலமாக நம்மளும் தேவனுடைய குமாரராக இருக்கிறோம். ஆமாம், அவருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்ட யாவரும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அப்போ நிச்சயமாக ஆண்டவர் நம்மளையும் பார்த்து சொல்கிறார், உங்கள் மேலே நான் மிகவும் பிரியமாக இருக்கிறேன். ஆமாம், ஹல்லேலூயா, ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ரெண்டாவது, ஆண்டவர் யாரை பார்த்து பிரியமாக இருக்கிறேன்னு சொல்கிறாருன்னா, தானியலை பார்த்து சொல்லுகிறார். ஆமாம், தானியல் 10:13-11 நம்ம வாசிப்போம். தானியல் 10:13-11 வாசிப்போம். பெர்சியா ராஜ்யத்தின் அதிபதி 21 நாள் மட்டும் என்னோடு எதிர்த்து நின்றான். 21 நாள் மட்டும் என்னோடு எதிர்த்து நின்றான். ஆனாலும் பிரதான அதிபதிகளில் ஒருவனாகிய மிகாவேல் எனக்கு உதவியாக வந்தான். ஆதலால் நான் அங்கே பெர்சியாவின் ராஜாக்களிடத்தில் தரித்திருந்தேன். இப்போது 11 அவன் என்னை நோக்கி பிரியமான புருஷனாகிய தானியேலே நான் இப்போது உன்னிடத்திற்கு அனுப்பப்பட்டு வந்தேன். ஆதலால் நான் உனக்கு சொல்லும் வார்த்தைகளின் பேரில் நீ கவனமாயிருந்து கால் ஊன்றி நில் என்றான். தானியேலே பிரியமானவன் ஆண்டவர் சொல்லுகிறார். எந்த சூழ்நிலை சொல்லுகிறார்? அவருடைய ஜெபம் கேட்கப்படாமல் இருக்குது. ஆண்டவர் இன்னும் என் ஜெபத்தை கேட்கல, நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்கீங்களா. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், பிரியமானவனே. ஆமாம், பிரியமானவளே என்று சொல்லுகிறார். ரெண்டாவது, எந்த சூழ்நிலை பிசாசு தானியலுக்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டிருக்க எதிர்த்து நிற்கிறான். ஆமாம், அந்த சூழ்நிலையில் ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லுகிறான், பிரியமானவனே, இன்றைக்கி என் சூழ்நிலையெல்லாம் எனக்கு எதிராக இருக்குது. ஆமாம்,
என் ஜெபம் கேட்கப்படாதது போல இருக்கு. கவலைப்படாதீங்க, ஆண்டவருக்கு நீங்கள் மிகவும் பிரியமானவராக இருக்கிறீங்க. ஆமென். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையை உங்கள் குடும்பத்தை நீங்கள் கட்டும் போது ஆமென், ஹல்லேலூயா, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், ஆமென், பிரியமானவனே நான் உன் மேலே பிரியமாக இருக்கிறேன், ஆமென், ஹல்லேலூயா, நான் உங்கள் மேலே சந்தோஷமாக இருக்கிறேன், ஆமென், ஹல்லேலூயா, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நம்ம ஆண்டவருக்கு எப்படி பிரியமாக இருக்க முடியும்? சங்கீதம் 147:11 நம்ம வாசிப்போம் என்றால், சங்கீதம் 147:11 நாம் வாசிப்போம் என்றால், தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களுமே, தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களுமே கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். கர்த்தர் பிரியமாயிருக்கிறார், ஆமென், ஹல்லேலூயா. அவருக்கு பயந்து அவருடைய கிருபைக்கு காத்திருக்கணும், ஆமென். பிசாசு ஏற்றி நிற்கிறான், பிசாசுக்கு பயப்படாதீங்க. நீங்கள் பிசாசுக்கு ஏற்றி நில்லுங்க, ஆமென். கர்த்தருக்கு பயப்படுங்க. கர்த்தருக்கு பயந்து ஜெபம் கேட்கப்படலையா, என் ஜெபம் கேட்கப்படலன்னு எஞ்சி போயிடாதீங்க. அவருடைய கிருபைக்கு காத்துருங்க, ஆமென். நிச்சயமாக ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறார், ஆமென், ஹல்லேலூயா. நிச்சயமாக ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறார், ஆமென், ஹல்லேலூயா. ஆரம்பத்தில் நான் சொன்னேன், ஆரம்பத்தில் நம்ம வாசித்தோம், ஆமென், நீங்கள் எதிர்பார்த்த முடிவு உங்களுக்கு ஆண்டவர் நிறைவேற்றுவார், ஆமென். அது நிச்சயமாக ஆண்டவர் நிறைவேற்றுவார். நீங்கள் எதிர்பார்த்த முடிவு, ஆமென், எதை எதிர்பார்த்தீங்களோ, ஆமென், எதை எதிர்பார்த்தீங்களோ அதை ஆண்டவர் நிச்சயமாக நிறைவேற்றுவார், ஆமென். உங்கள் ஜெபத்தை கேட்பார், ஆமென். ஆண்டவருக்கு பிரியமானவங்களா நீங்கள் இருக்கிறீங்க, ஆமென், ஹல்லேலூயா. தொடர்ந்து அந்த ஆகாய் 1:8 வாசிப்போம். அப்படி ஆண்டவருக்கு பிரியமாக இருந்தோம்னா ஆண்டவர் நம்மளை மகிமைப்படுகிற தேவனாக இருக்கிறார், ஆமென். நீங்கள் மலையின் மேல் ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள், அதன் பேரில் நான் பிரியமாக இருப்பேன், அதனால் என் மகிமை விளங்கும், அதனால் என் மகிமை விளங்கும். ஆலயத்தை கட்டும்போது ஆமென், ஹல்லேலூயா, அதில் ஆண்டவர் மகிமைப்படுகிறார், ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்ம மேலே பிரியமாக இருக்கிறார், அதில் ஆண்டவர் மகிமைப்படுகிறார். ஆண்டவர் சொல்கிறாரு, முந்தின ஆலயத்தின் மகிமை பார்க்கிறோம், பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருக்கும், ஆமென். நம்ம கட்ட ஆரம்பித்தோம்னா ஆண்டவர் ஆமென் அவருடைய மகிமையை அந்த இடத்துல வெளிப்படுத்துவார், ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவருடைய மகிமை நம்ம மேலே வெளிப்படும், ஆமென், ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் பாவம் செய்தால் ஆண்டவருடைய மகிமை இழந்துட்டோம், ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், அந்த மகிமையை நான் மறுபடியும் நான் தருகிறேன், புதுப்பிக்கிறேன், ஆமென், மறுபடியும் ஆலயத்துக்குள்ளே கொண்டு வருகிறேன், ஆமென், ஹல்லேலூயா. அது அந்த மகிமை, ஆண்டவருடைய மகிமை நம்ம கூட இருந்துச்சுன்னா ஆமென் என்ன நடக்கும், ஆமென். ஏசாயா 58:8 நம்ம வாசிப்போம். ஏசாயா 58:8 நம்ம வாசிப்போம் என்றால், அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல, கர்த்தருடைய மகிமை இருந்துச்சுனா விடியற்கால வெளுப்பை போல, உன் வெளிச்சம் எழும்பி, வெளிச்சம் எழும்பி, உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து, அது வெளிச்சம், விடியற்கால வெளிச்சம், இருட்டுக்குள்ள அந்த மொத சூரிய கதிரொளி அது வீசுது தெரியுமா, எல்லா இருட்டையும் விளக்கிக்கிட்டு அது வருது தெரியுமா. அதை தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நம்பிக்கை இல்லாத சூழ்நிலையில நம்பிக்கையை தருகிறது, ஆமென், ஹல்லேலூயா. விடிய கால வெளுப்பை போல, ஆமென், அந்த எலும்பி, அந்த ஒளிச்சம் எலும்பி, உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து, வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து, வெறும் துளிர்க்குன்னு சொல்லலை, அது என்ன பண்ணும், சீக்கிரமா, துரிதமா, வேகமா, ஆமென், ஆண்டவர் வேகமா, ஆமென், அதை துரிதப்படுத்துகிறார், ஆமென், அதை துரிதப்படுத்துகிறார், சீக்கிரமா துளிர்க்கும். உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், நீதி உனக்கு முன்பாக செல்லும், நீதி, ஆமென், நீதிமான் நீங்க, ஆமென், கர்த்தருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டவங்க நீங்க நீதிமான், உங்களுடைய நீதி, ஆமென், ஹல்லேலூயா. பிதாவுடைய வலது பாசத்திலிருந்து அவர் பரிந்து பேசி கொண்டு இருக்கிறார், ஆமென், உங்களுடைய நீதி அவருக்கு, ஆமென், உங்களுக்கு முன்பாக செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும், கர்த்தருடைய மகிமை உனக்கு பின்னாலே காக்கும், கர்த்தருடைய மகிமை உங்களுக்கு பின்னாலே காக்கும். யாரும் முதுகில் வந்து குத்தாதபடிக்கு கர்த்தருடைய மகிமை. இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவர் வழி நடத்திக்கிட்டு போகிறார், வழி நடத்திக்கிட்டு போகிற சமயத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள், ஆமென், அவர்கள் கடந்து செல்கிற சமயத்தில் அக்னி ஸ்தம்பம் அவர்களுக்கு முன்பாக சென்றது, இரவில் அக்னி ஸ்தம்பம் முன்பாக சென்றது. பின்னாடி எகிப்தியர் வந்த உடனே அந்த அக்னி ஸ்தம்பம் அவர்களுக்கு முன்பாக இருந்தது, பின்னாடி போய் அவர்களுக்கு எகிப்தியருக்கும் இஸ்ரவேலருக்கும் நடுவில் ஒரு மதிலாக நின்றது, ஆமென், ஹல்லேலூயா.
கர்த்தருடைய மகிமை உங்களுக்கு பின்னாக காக்கும் ஆமென் ஹல்லேலூயா எதிரி உங்களை மேற்கொள்ளாதபடிக்கு ஆமென் ஹல்லேலூயா நீங்கள் கீழே விழுந்துடாதபடிக்கு கர்த்தருடைய மகிமை உங்களை பின்னால் காக்கும் ஆமென் ஹல்லேலூயா ஆண்டவருடைய வார்த்தை விதமாக அழகாக சொல்லுகிறது ஆமென் யோவான் 11:40 வாசி பண்ணுற யோவான் 11:40 நம்ம வாசிப்போம் என்றால் இயேசு அவளை நோக்கி நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் தேவனுடைய மகிமையை காண்பாய் ஆமென் ஹல்லேலூயா எவ்வளவா விசுவாசிக்கிறீங்களோ அவ்வளவாய் தேவனுடைய மகிமையை காண போகிறீங்க ஆமென் ஹல்லேலூயா நீ விசுவாசித்த ஆமென் நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில நம்ம விசுவாசித்தோம்னா தேவனுடைய மகிமையை காண்போம் ஆமென் அப்படியே நாம் எழுந்திருப்போம் ஆமென் ஹல்லேலூயா கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியத்தை செய்ய போகிறார் ஒரு பெரிய மாறுதலை உண்டு பண்ண போகிறார் ஆமென் நீங்கள் மலையின் மேலே ஏறிப்போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்க அதன் பேரில் நான் பிரியமாயிருப்பேன் இதனால் ஆமென் என் மகிமை விளங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் லவ்ரே ஹல்லேலூயா உங்களை கட்டுங்க ஆமென் உங்களை சீர்படுத்திங்க கர்த்தர் பிரியமாயிருக்கிறார் கர்த்தர் மகிமைப்படுகிறார் ஆமென் ஹல்லேலூயா முந்தின ஆலயத்தை மகிமை பார்க்கிறோம் ஆமென் பிந்தின ஆலயத்தை மகிமை பெரிதாக இருக்கும் லவ்ரே ஹல்லேலூயா 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 ஆண்டவரே உமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே மகிமை பெரிதாக இருக்கும் ஆமென் நீ விசுவாசித்தா தேவனுடைய மகிமையை காண்பா என்று சொல்லப்பட்டிருக்கு லவ்ரே நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே நாங்கள் எதிர்பார்த்த காரியம் இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையில் நடக்கிறது நாங்கள் கூடி வந்திருக்கிறோம் நாங்கள் தொழுது கொண்டு இருக்கிறோம் நாங்கள் விண்ணப்பம் பண்ணியிருக்கிறோம் அதை நீங்கள் செவி கொடுத்து கேட்பீங்க ஆண்டவரே லவ்ரே ஹல்லேலூயா நாங்கள் விசுவாசிக்கும் போது அதை இன்றைக்கே நிறைவேற்றுவீங்க ஆண்டவரே லவ்ரே ஹல்லேலூயா 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 அபியானவரே ஏசப்பா அங்கே எங்களை முற்றிலுமாய் தருகிற ஆண்டவரே எங்களை சீர்படுத்துகிறோம் எங்கள் குடும்பங்களை சீர்படுத்துகிற ஆண்டவரே ஆண்டவரே ஏசப்பா நீர் ஆண்டவரே எங்களை கற்று தந்ததை ஆண்டவரே ஏசப்பா நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் பிரயாசப்படுத்துகிறோம் நீங்கள் நடத்துங்க பெரிய காரியத்தை செய்யுங்க நாம வயமைப்படச்சோம் நீர் மாத்திரம் உயர்த்தப்படுவீராக மக்கே சகல துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் ஏறெடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தை வேண்டிக் கொள்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே ஆமென் 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 என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி என் முழுமேடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமென் 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 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் நம் அனைவரோடும் உலகத்துள்ளதான சகல பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக ஆமேன் 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 எங்கள் ஊழியத்தின் நிகழ்ச்சிகளை தொடர்ந்து காண ஜீசஸ் லிவ்ஸ் ஏஜி அனகாபுத்தூர் என்ற யூடியூப் சேனலை பார்த்து தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். எங்கள் சபையின் ஞாயிறு ஆராதனை நேரம் முதல் ஆராதனை காலை 8 மணிக்கு, இரண்டாம் ஆராதனை காலை 10 மணிக்கு, மூன்றாம் ஆராதனை மாலை 6 மணிக்கு. எங்கள் சபையின் முகவரி இயேசு ஜீவிக்கிறார் ஏஜி சபை, எண் 1, டோபிகானா தெரு, அனகாபுத்தூர் பேருந்து நிலையம் அருகில், சென்னை 6,70,000. உங்கள் ஜப உதவிக்கு 9176764208 மற்றும் 044-2248-5295. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.